நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன் அராஹட் டே 2ல வந்து என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அராஹட்னா யாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். அதாவது அராஹட் அப்படிங்கறத வந்து யார சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முழுமையா பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு நபரை வந்து என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்க. அப்ப அராட்டிக் யோகானா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த அராஹட்டா நாம அடையறதுக்கு உண்டான நற்பண்புகளை சொல்லி கொடுக்கக்கூடிய வகுப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா அராட்டிக் யோகா. அப்ப நம்மளுக்குள்ள ஒரு க்வெஸ்சன் வரும், நான் ஏங்க அராஹட்டா ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்னா கேட்போம். எனக்கு இப்பவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல இருந்து வெளியில வந்தாலே போதும், நான் அராஹட் ஆகி என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நாம லைஃப்ல வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம எதுக்காண்டி பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பரிணாம வளர்ச்சி அடையறதுக்காண்டி தான் நம்ம என்ன செய்யறோம்னா பிறக்கிறோம். பட் அப்ப நம்ம என்ன செய்யறோம்னு பாத்தீங்கன்னா, பிறக்கிறோம், சில கஷ்டங்கள் வருது, அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம பாடம் படிச்சு அடுத்த ஸ்டேஜை அடைய அடைய நாம என்ன செய்யறோம்னா பரிணாம வளர்ச்சி அடைகிறோம். நல்ல நம்ம வந்து நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் கேட்டு நம்மளை நல்ல பியூரிஃபை பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, இந்த பிறப்பு இறப்பு சுழற்சி வந்து என்ன செய்யும்னா பல மடங்கு என்ன ஆகும்னா கம்மியாகும். பட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வந்த பர்பஸை நம்ம என்ன செஞ்சிடறோம்னா மறந்துடுறோம். மறந்துட்டு இங்க நம்ம நிறைய என்ன செஞ்சிடறோம்னா பேக்கர்மா நம்ம நிறைய என்ன செஞ்சிடறோம்னா பண்ணிடுறோம். பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பிறப்பு இறப்பு சுழற்சி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய வருஷமா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா எக்ஸ்டெண்ட் தான் என்ன செய்யுதுன்னா ஆகுது. அப்ப அராட்டிக் யோகால நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய நற்பண்புகளை நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த நற்பண்புகளை நாம பிராக்டிஸ் பண்ணினாலே நம்ம லைஃப்ல வந்து நம்ம எல்லா விதத்திலையும், நம்ம ஹெல்த்தா இருந்தாலும் சரி, வெல்த்து, ரிலேஷன்ஷிப்பு, எல்லாத்திலையுமே நம்ம வந்து என்ன பார்க்க முடியும்னா ஒரு அமேசிங்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து நிறைய ஜென்மங்கள், நம்ம பிறக்க வேண்டிய லைஃப்ல நிறைய பிறவிகளும் நம்மளுக்கு வந்து குறையுது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா மாஸ்டர் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, நம்ம நிறைய குட்கர்மா பண்றோம், நம்ம என்ன செய்யறோம்னா ஃபாஸ்டரா நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்யறோம்னா லேர்ன் பண்றோம். ஸோ இது மூலியமா இது எல்லாமே என்ன செய்யுதுன்னா நடக்குது. அப்போ அராட்டிக் யோகால வந்து அராஹட் ஆறதுக்கு இதைத்தான் என்ன செய்யறாங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழு நற்குணங்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அந்த ஏழு நற்குணங்களை நாம நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நல்ல ஒரு பெட்டர் பர்சனா நம்ம என்ன செய்வோம்னா ஆவோம். அதுல நம்ம வந்து ஒரு மண்டே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல் குணமா மாஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சரண்டர் ஆயிரு, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சரணாகதிய பிராக்டிஸ் பண்ணுங்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உன்னுடைய கேரக்டரை பில்டு பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அதுதான் வந்து பெர்மனண்டா என்ன செய்யுதுன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ உன்னுடைய குணநலங்களை வந்து நல்ல பில்டு பண்றதுல நிறைய கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது விஷயமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அனைத்து உணர்வு ஆசைகளில் அடிமையாகாமல் இருத்தல். அதாவது நம்மளுக்கு நிறைய எமோஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது கூடவே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆசையும் இருக்கு. அதுக்கு வந்து நாம அடிமையாகாம நாம வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. இது எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அஞ்சு சென்ஸ் இருக்கு இல்லையா, டேஸ்ட், அப்புறம் தொடுது, அப்புறம் கண்ணால பாக்குறது, ஹியரிங், இது மாதிரியான அஞ்சு சென்ஸ் வந்து எதோடு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய புலன்களோட என்ன செஞ்சிருக்குன்னா கனெக்ட் ஆகி இருக்கு. நம்மளுடைய கண்ணு, காது, வாய், இதோட என்ன செஞ்சிருக்குன்னா கனெக்ட் ஆகி இருக்கு. கனெக்ட் ஆகி இது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்குள்ள வந்து ஆசையை வந்து என்ன செய்யுதுன்னா தூண்டுது. இது வந்து மாடரேஷனா இருந்ததுன்னா தப்பில்லை, ஓவரா நம்ம வந்து என்ன செய்யாம இருக்கணும்னா அடிமை ஆகாம இருக்க பழகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சுவை வந்து எதோடி கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெருந்தீனி அதாவது ஃபுட்டு மேல இருக்கக்கூடிய கட்டுக்கடங்காத ஆசையை வந்து என்ன செய்யுதுன்னா காட்டுது. அப்ப நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கோம்னா நிறைய ஃபுட்டை என்ன செஞ்சுட்டே இருக்கோம்னா எடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்ப நம்மள என்ன செய்ய சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்துல வந்து மாடரேஷனா என்ன செய்ய சொல்றாங்கன்னா ஃபாலோ பண்ண சொல்றாங்க. ஒரு மிதத்தன்மையோட நம்மளை வந்து இருக்க சொல்றாங்க. இப்ப கண்ணு அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பாக்குற விஷயத்த எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து என்ன ஆகும்னா டெம்ட் ஆகும். ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தாங்கன்னா உடனே இதை நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா ஆசைப்படுவாங்க.
ஸோ அதில் வந்து நம்ம வந்து மாடரேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உணர்வுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் உணர்வுகள், நிறைய உணர்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்கிறாங்க. அது என்னெல்லாம் உணர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சரி அப்புறம் தவறு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு உணர்வு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியாய உணர்வு, நீதி உணர்வு, சொந்தம் என்ற உணர்வு, இது மாதிரி நம்மளுக்கு நிறைய உணர்வுகள் இருக்கு. இந்த உணர்வுகள் என்ன செய்யுமா, நம்மளுடைய புலன்களோட கனெக்ட் ஆகி நம்மளுடைய ஆசையை வந்து என்ன செய்யுமா, தூண்டி விடுமா. எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது வந்து ஒரு அநீதி நடந்தது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவலைப்படுவோம், ரொம்ப சோகமா இருப்போம். அந்த நபர் மேல நம்ம எப்படி இருப்போம்னு பார்த்தீங்கன்னா, கோபமா இருப்போம். அப்ப கோபமா இருக்க இருக்க நம்ம எதுக்குள்ள போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, துன்பத்துக்குள்ள போறோம். பிளஸ் வந்து ஒரு மன்னிக்க முடியாத ஒரு தன்மைக்குள்ள போய் சோகமாகறோம். நிறைய இடத்துல வந்து என்ன செய்யறோம்னா, வெடிக்கிறோம். நம்மளுடைய உறவுகள்ல வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து என்ன செய்யுதுன்னா வருது. அப்ப இந்த விஷயத்த ஓவர் கம் பண்றதுக்கு மாஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மன்னிக்க பழகிக்கோ. அப்ப மன்னிக்க மன்னிக்க உன்னுடைய இந்த உணர்வுகளை வந்து என்ன செய்ய முடியும்னா, சரி பண்ண முடியும். அப்போ அந்த கோபம்க்குள்ள எனர்ஜி பிளஸ் வந்து கவலைக்குண்டான எனர்ஜி எல்லாத்தையும் உனக்குள்ள இருந்து அழகா என்ன செய்ய முடியும்னா, ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்தாப்புல மூணாவது விஷயம், மூணாவது நற்குணங்களா நம்மளை என்ன ஃபாலோ பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர்களின் மனம் தனிமை, அமைதி மற்றும் எளிமையை மட்டுமே நோக்கி செல்கிறது. எப்படி ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நல்ல அராட்டிக் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சைலன்ஸ்குள்ள மைண்ட் வந்து என்ன செஞ்சோம்னா போயிடும். பிளஸ் வந்து சிம்பிளான ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்வோம்னா, லைக் பண்ணுவோம். பிளஸ் வந்து எதையும் வந்து ஒரு பயங்கரமாக ஒரு ஆடம்பரம் பண்ணி காட்டாத ஒரு ஹம்பிள்னஸ் வந்து என்ன செய்யும்னா இருக்கும். பட் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது எப்பவாவது வந்து நம்மளுடைய மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அராட்டிக் யோகிஸ்க்கு தெரியுமா எப்படி வந்து அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அவங்களுக்கு வந்து என்ன செய்யும்னா தெரியும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதுக்குண்டான மெடிடேஷனை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய மந்த்ராஸ் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த மந்த்ராஸை வந்து பயிற்சி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன செய்ய முடியும்னா, மைண்டை வந்து அதே ஒரு காமான ஒரு ஸ்டேஜுக்குள்ளே வந்து என்ன செய்ய முடியும்னா கொண்டுட்டு வர முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓவரான ஒரு தாட் வந்து பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சோம், இல்லை ஹெல்த்தில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, அழகாக நம்ம வந்து ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மைண்டு வந்து என்ன ஆகும்னா, நல்லா செட்டில் ஆகும். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குழப்பம், கவலை, ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும்போது, சோல் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு மெடிடேஷன், அந்த மெடிடேஷனை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டு வர்ற மாதிரி. அப்போ நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அம்மா வீட்டுக்குள்ளே போகும்போதே நம்மளுக்குள்ளே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைவு, ஒரு ஹாப்பினஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் நம்மளுடைய ஹையர் சோலை போய் நம்ம என்ன செய்வோம்னா அடைஞ்சிட்டு வருவோம். அப்போ அந்த ஹையர் சோல் கிட்டக்க நம்ம போயிட்டு வந்த உடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி ஃப்ளோ வந்து என்ன ஆகிடும்னா ஜாஸ்தி ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு வந்து ரொம்ப ஒரு காம் ஆகிடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கேட்கணும், ஒரு க்வெஸ்சனுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் கேட்கணும்னு நினச்சாலும் சரி, ஒரு கிளாரிட்டி எல்லாமே என்ன செய்யும்னா ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு திங்ஸை வந்து நீங்கள் எங்கேயாவது வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எங்கன்னே தெரியல. அப்போ என்ன நமக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சோல் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கை வந்து என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, அழகாக அந்த இடத்துக்குள்ளே போய் என்ன செஞ்சோம்னா எடுத்துரும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து அவருடைய பாஸ்போர்ட்டை வந்து என்ன செஞ்சுட்டாருன்னா எங்கேயோ வச்சுட்டாரு. வச்சுட்டு அவங்க வீட்டில் வந்து எல்லாருமா சேர்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா பயங்கரமாக தேடிட்டு இருக்காங்க, ஆனால் கிடைக்கவே இல்லை. அப்போ என்ன பண்ணாங்கன்னா கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப ஒரு டென்ஷனாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே எதுவுமே தேடவே தேடாதீங்க. அவர் வந்து அராட்டிக் முடிச்சிருக்காரு, அவரை வந்து என்ன பண்ணுங்கன்னா சோல் மெடிடேஷன் மட்டும் பண்ண சொல்லுங்க. பண்ண சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரம் வந்து விட்டுருங்க, விட்டுட்டு நீங்கள் பழகி பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்களும் என்ன செஞ்சாங்கன்னா, வீட்டில் இருக்கிற நபர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா தேடுறதை நிறுத்திட்டாங்க. தேடுறதை நிறுத்திட்டு இவர் வந்து மெடிடேஷன் பண்ணினார். மெடிடேஷன் பண்ணிட்டு ஒரு 2 hours கழிச்சு, ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேக்கை தான் 10 தரம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா தேடி எடுத்து போட்டு பார்த்துருக்காங்க. இவர் யதார்த்தமாக வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி கையை உள்ளே கொடுக்குறாரா, அவருடைய பாஸ்போர்ட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு மிராக்கலாக என்ன செஞ்சுருந்தாருன்னா மெசேஜ் வந்து என்ன செஞ்சுருந்தாங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க.
அந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான விஷயம் வந்து என்ன செய்யும்னா இந்த சோல் மெடிடேஷன்ல கிடைக்கும். சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய காதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திருக்கு ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அது எங்கேயோ விழுந்துருச்சு, அது எங்க போச்சுன்னே தெரியல. அப்போ அவங்களும் அதே தான் சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன் நீங்க வந்து சோல் மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோல் மெடிடேஷன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா தேடக்கூடாது, தேடாம என்ன செஞ்சிடணும்னா விட்டுறணும். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா பாத்ரூம்ல அழகா அந்த ஹோல்ஸுக்கு கிட்டக்க, ஆனா அது உள்ள போலியா அழகா அது வந்து கார்னர்ல அந்த தோடோடைய டிரா இந்த திருக்கு வந்து இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன் வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யும்னா அழகா கைடு பண்ணும். இந்த பிசினஸ் பண்ணலாமா வேண்டாமா, என்ன ஆன்சர் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சாலுமே சோல் மெடிடேஷன்ல அதுக்குண்டான ஆன்சர்ஸ் வந்து என்ன செய்யும்னா அமேசிங்கா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தாப்புல மந்த்ராஸ் பத்தி மாஸ்டர் சொல்லும் போது நம்மளுக்கு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷனே பண்ணவே முடியலங்க, ரொம்ப சஃபரிங்ஸா இருக்கு. சிலரால வந்து பாத்தீங்கன்னா கண்ணை வந்து அவங்களால மூடவே முடியாது. தூங்குறதுக்கு மட்டும்தான் நான் கண்ணை மூடுவேங்க, மித்த டைம் கண்ணை மூடினாலே எனக்குள்ள ஒரு பயம் ஒரு பதட்டம் வந்து ஜாஸ்தியா இருக்குது, என்னால கண்ணையே மூட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அவங்கள வந்து ஓம் மந்த்ரா வந்து என்ன செய்ய சொல்லுவோம்னா சாண்ட் பண்ண சொல்லுவோம். அந்த ஓம் மந்த்ரா வந்து என்ன செய்ய சொல்லுவோம்னா ரெண்டு ஓமுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் அப்படியே கவனிச்சுக்கோங்க. கவனிச்சுட்டு அமைதியா வந்து 20 minutes வந்து அந்த சிடி வந்து என்ன செய்யும்னா ஓடும். ஸோ அந்த 20 நிமிஷம் வந்து நீங்க ஓம் மந்த்ராவை கவனிங்க அப்படின்னு சொல்லி மட்டும்தான் என்ன செய்வோம்னா சொல்லுவோம். கிட்டத்தட்ட அவங்க ஒரு 1 week தான் பண்ணியிருப்பாங்க, அமேசிங்கான ரிசல்ட் வந்து என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மந்த்ரா வந்து நம்மளுடைய ஆறால் இருக்கக்கூடிய நெகட்டிவான தாட்டு எமோஷன்ஸ் அது எல்லாத்தையும் என்ன செய்யும்னா அமேசிங்கா என்ன செஞ்சிடும்னா உடைச்சிடும். அப்ப மாஸ்டர் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை உனக்கு மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி உனக்குள்ள நிறைய தாட் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீ நினைச்ச அப்படின்னா இந்த ஓம் மந்த்ரா வந்து என்ன செய்ய சொல்லுவாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீ மெடிடேட் பண்ணின அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டேஜ், அதாவது மெடிடேஷன்ல நம்ம நல்ல ஒரு எக்ஸலண்டான ஒரு அனுபவத்தை வந்து என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் மாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க, எந்தெந்த மந்த்ராஸை வந்து எந்தெந்த நேரம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளுக்கு என்ன செய்வாங்கன்னா அழகா வந்து இதுல வந்து கத்து கொடுத்துருவாங்க. அப்ப நம்மளுக்கு எந்த மூடுக்கு எந்த மந்த்ராவை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். ஓம் நமச்சிவாயா மந்த்ரா, ஓம் நமச்சிவாயா மந்த்ரா வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடுமையான பிளாக்ஸை வந்து அந்த மந்த்ரா வந்து என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா அமேசிங்கா என்ன செய்யும்னா பிரேக் பண்ணும். நம்ம நினைப்போம்ல ஏன் எனக்கு கண்டினியூஸா எனக்கு வந்து ஒரு பிளாக் வந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி நினைப்போம். அப்ப ஹீலிங் பண்ணும் போது என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர் வந்து ஹீலர்ஸை வந்து ஓம் நமச்சிவாயா மந்த்ரா வந்து என்ன செய்ய சொல்லுவாங்கன்னா பிளே பண்ணிட்டு நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கிளைண்ட்டுக்கு வந்து சைக்கோ தெரப்பி எந்த ஹீலிங்னால என்ன செய்ய சொல்லுவாங்கன்னா கொடுக்க சொல்லுவாங்க. அப்படி கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவான ரொம்ப ஸ்ட்ராங்கா வருஷ கணக்கா இருக்கக்கூடிய அந்த தாட்டை வந்து இந்த மந்த்ரா வந்து என்ன செய்யும்னா அவ்வளோ அழகா என்ன செஞ்சோம்னா பிரேக் பண்ணிடும். ஸோ அப்ப நம்மளுக்கு எதுக்கு எது யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும்னா அழகா அந்த நிலையை வந்து அடைய முடியும். ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்ம எந்த ஸ்டேஜை அடைவோம் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்டில் வந்து முதல் விஷயம் வந்து நல்ல தெளிவு வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தாப்புல வந்து ஒரு விஷயத்தை வந்து நீ என்ன செய்வேன்னா முழுமையா புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை வந்து நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சோம்னா கிடைச்சிரும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா துல்லியமான கருத்து இருக்கும், இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன செய்யும்னா தெரியும். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து சரியா நம்மளால என்ன செய்ய முடியுமா வெளிப்படுத்த முடியுமா. ஆக்சுவலா இதெல்லாம் வேணும்னு சொல்லிதானே நம்ம எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறோம் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக் கொடுக்கக்கூடிய விஷயம்தான் அராட்டிக் யோகால இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம வந்து இன்னும் நிறைய இருக்கு, இதை வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா நாளைக்கு வந்து மிச்சத்தை வந்து என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து கிரேட் இன்வெகேஷன் நம்ம பண்ணிக்கலாம். கிரேட் இன்வெகேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டு காண்டி பண்ண போறோம். செகண்ட் கிரேட் இன்வெகேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கும் போது நம்ம ஒரு அழகான ஒரு ஹில்ல வந்து என்ன செய்யறோம்னா ஏறுறோம். ஏறிட்டு அங்கிருந்து என்ன செய்யறோம்னா நம்ம அப்படியே ஒரு பள்ளத்துக்குள்ள என்ன செய்யறோம்னா இறங்குற மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம்னா விஷுவல் பண்ண போறோம். அந்த பள்ளத்துக்குள்ள இறங்குனீங்க அப்படின்னா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கார்டன் இருக்கிறத நம்ம என்ன செய்யறோம்னா பாக்குறோம். அந்த கார்டன்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குரு இருக்காங்க. நம்ம குரு கிட்டக்க நம்ம என்ன செய்யறோம்னா நிறைய பிளெஸிங்ஸ் எல்லாமே என்ன செய்யறோம்னா வாங்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேராகிராஃப்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம்.
தேர்ட் பேராகிராஃப் பண்ணும்போது அந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குகை, ஒரு குட்டி குகை இருக்கிறத நம்ம என்ன செய்யறோம்னா பாக்குறோம். அந்த குகைக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்னா போறோம். தேர்ட் பேராகிராஃப் பண்ணும்போது நம்ம உள்ள போலாம். உள்ள போனா அங்கேயும் நம்ம வந்து ஒரு மௌனமான ஒரு குருவோட ஸ்டேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மௌன குருவை நம்ம அங்க என்ன செய்யறோம்னா பாக்குறோம். அதுல வந்து நம்மளுக்கு நிறைய இன்னர் டீச்சிங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நிறைய என்ன செய்யுதுன்னா கிடைக்குது. ஃபோர்த்து பேராகிராஃப் பண்ணும்போது நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன செஞ்சிடலாம்னா வெளியில வந்துடலாம். ஃபிஃப்த்து பேராகிராஃப் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா போட்டுக்கலாம். ஸோ கண்ணு மூடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய க்ரௌன் சக்ராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஏரியா, நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குள்ளும் இந்த எனர்ஜியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுடைய ஆராவில் இருக்கக்கூடிய நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் முழுமையாக அவங்களுடைய எனர்ஜி பாடியிலிருந்து ரொம்ப அமேசிங்கா கிளென்ஸ் செஞ்சு பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய க்ரௌன் சக்ராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஏரியா, நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய மென்டல் பாடிக்குள்ளும் இந்த எனர்ஜியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கோபம், எரிச்சல், இரிட்டேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், பென்ட் அப் எமோஷன்ஸ் அவை அனைத்தும் முழுமையாக அவங்களுடைய எனர்ஜி பாடியிலிருந்து நீக்கப்பட்டு பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகின்றது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய க்ரௌன் சக்ராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஏரியா, நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய மென்டல் பாடிக்குள்ளும் இந்த எனர்ஜியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷன், பென்ட் அப் எமோஷன்ஸ் ப்ளஸ் ஆங்கர், ஹேட்டர்டு, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆன்சைட்டி இது போன்ற அனைத்து விதமான விஷயங்கள் அவங்களுடைய மென்டல் பாடியிலிருந்து நீக்கப்பட்டு பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகின்றது. From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய க்ரௌன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஏரியா, நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய எனர்ஜி பாடி முழுவதும் அவங்க தெய்வீக ஒளியினாலும் தெய்வீக அன்பு தெய்வீக சக்தியினாலும் நிரம்பி வழிகிறது. Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த மூணு சக்தியானதும் மெதுவாக மெதுவாக நம்மளுடைய க்ரௌன் சக்ராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஏரியா, நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் சுற்றி சூழ இது ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. இப்போ நம்மளுக்கும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது நம்மளுக்குள்ளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய க்ரௌன் சக்ராக்குள்ளும் வந்து ரொம்ப ஆழமாக நல்ல அழகாக அமேசிங்காக நல்ல டீப் ரூட்டடாக வந்து இறங்குறத நாம் எல்லாருமே உணர்கிறோம். இப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்னா அழகான ஒரு ஹில் பகுதியில் நம்ம அப்படியே நல்ல மேலே நடந்து போயிட்டுருக்கோம். நல்ல அந்த இடம் முழுவதுமே நல்ல க்ரீன்ஸால் நிறைஞ்சு இருக்கிறது. நல்ல பச்சை பசையல் என்று பசுமையாக இருக்கிறத நம்ம அப்படியே பார்க்குறோம். இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு படிக்கட்டு இருக்கிறத பார்க்குறோம். அந்த படிக்கட்டு வழியாக நம்ம கீழே போகும்போது ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு கார்டன் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
இப்ப மெதுவா மெதுவா நம்ம என்ன செய்யறோம்னா அது வழியா நம்ம கீழே என்ன செய்யறோம்னா இறங்குறோம். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 உள்ள இறங்க இறங்க நம்மளுக்குள்ள நல்ல ஒரு பேர் அமைதிக்குள்ள நம்ம அப்படியே இறங்குறத நம்ம அப்படியே ஃபீல் பண்றோம். நம்மளுக்குள்ள ஒரு ஆழ்ந்த அமைதியும் மௌனத்தையும் நாம நல்ல உணர்ந்து பார்க்கிறோம். நம்மளுக்குள்ளேயே நம்ம ஆழமா செல்றதையும் நம்ம அப்படியே பார்க்கிறோம். From the point of love within the heart of God, let love steam forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல அந்த அற்புதமான அந்த கார்டனை நம்ம அப்படியே பார்க்குறோம். அந்த கார்டனுடைய மிடில் வந்து ரொம்ப அழகாக நம்மளுடைய கிராண்ட் மாஸ்டர் சோகோஷி அவங்க அழகாக உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு கீழே வந்து நிறைய சீடர்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. நம்மளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அந்த இடத்துல போய் அழகாக உட்கார்ந்துருக்கோம். உட்காந்து மாஸ்டர் கொடுக்கக்கூடிய டீச்சிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்படியே கேட்குறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு குரூப் ஹீலிங்கும் கொடுக்குறாங்க. நல்ல அமேசிங்காக நம்மளுடைய எல்லாருடைய எனர்ஜி பாடியும் ரொம்ப அமேசிங்காக ஹீல் ஆகுது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. இப்போ அந்த கார்டன்லேருந்து நம்ம மெதுவாக எழுந்திரிக்கிறோம். எழுந்திரிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நினச்சி அந்த குகைக்குள்ளே போகிறோம். அந்த குகைக்குள்ளே போக போக நல்ல ஒரு இருள், அந்த இருள்குள்ளே நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கோம்னா அப்படியே அழகாக போய்கிட்டே இருக்கோம். போகும்போது அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு குரு, அமைதியான நம்மளுடைய குருவையே சாந்த ரூபத்தில் நம்ம அப்படியே பார்க்குறோம். ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக அந்த குரு இருக்கிறாங்க. கீழே வந்து நல்ல ஒரு நீரோடை எல்லாம் இருக்குது. ரொம்ப தெளிவாக இருக்குது அந்த இடமே. ரொம்ப ஒரு அமேசிங்கான அந்த இடத்த நம்ம அப்படியே உணர்ந்து பார்க்குறோம். நிறைய சைலன்ஸ், அந்த சைலன்ஸ்குள்ள நம்மளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அந்த இடத்துல கொடுக்கப்படுது. ரொம்ப அமைதியாக நம்மளும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் அதை அப்படியே வாங்கிக்கிறோம். From the center which we call the human race, let the plan of love and light work out and we see the door where evil dwell. இப்போ மெதுவாக மெதுவாக அந்த குகையிலிருந்து வெளியில் வரும். அப்படியே அந்த கார்டன் கார்டன்லேருந்து வெளியில் வந்து அப்படியே அந்த படிகள் வழியாக மேலே ஏறுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்போ அப்படியே நம்ம அந்த மலைக்கு வரோம். மலையிலிருந்து நம்ம இருக்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம அப்படியே வந்துட்டோம். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த மூணு சக்தியானதும் மெதுவாக மெதுவாக நம்மளுக்குள்ளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுடைய க்ரௌன் சக்ராக்குள்ளும் வந்து ஊடுருவி இறங்குகிறது. இது நம்மளை சுற்றி சூழ ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguruji Menili, to all the great, great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings for the deeper understanding of this great invocation. Thank you in full faith. Meduva inhale panikalam, meduva exhale panikalam. Kangale or ponnakiyoda therandukollalam.